மேற்கு வங்கத்தில் ஏழாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி நிலவரப்படி 17.95% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19.53% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தெற்கு கொல்கத்தா பகுதியில் மிக குறைந்த அளவாக 13.07% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஏழாவது கட்ட தேர்தலில் 37 பெண்கள் உட்பட 268 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாலை 6:30 வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி 653 கம்பெனி துணை ராணுவப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தம் 36 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் வேட்பாளர்கள் உயிரிழப்பு காரணமாக ஷாம்சர்கஞ்ச் மற்றும் ஜாங்கிபூர் தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்கத்தில் ஏழாவது கட்ட தேர்தல் தற்போது நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டுமென்றும் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா்.